thing we ask of you, one thing that we desire, Lord, as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 take your place, be enthroned on our praise. Arise, King of Kings, Holy God, as we sing. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். Psalm 27:4. One thing I have desired of the Lord, that will I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in His temple. பாருங்கள், பக்தனாகிய தாவீதினுடைய ஒரு பெரிய விருப்பம், ஒரு ஆசை, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க அவருடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, அந்த வார்த்தையை நான் ஆராய்ச்சி செய்ய அங்கே இருக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ராஜாவின் ஆசை பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் தேவனுடைய மகிமையை பிரசன்னத்தை வாஞ்சித்திருப்பார். இன்னைக்கு கூட ஆண்டவர் ஒவ்வொருடைய இதயத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். என் மேல் என் பிள்ளைகள் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார்கள், கடமைக்காக என்னை ஆராதிக்கிறார்களா, அல்லது உள்ளத்துல தாகத்தோட விருப்பத்தோடு என் சமூகத்துக்கு வருகிறார்களா? சில நேரங்களில் சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, ஒரு கடமைக்காக சில காரியங்களை செய்வார்கள், கடமைக்காக சில உதவிகளை கூட செய்வார்கள், உள்ளத்தில் அன்பு இருக்காது. தேவன் நம்முடைய இதயத்தை உற்று நோக்குகிறார், அதில் என்ன விருப்பம் இருக்கிறது. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம், உம்மை ஆராதிக்கும் ஒரு இடத்தை தான் நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்வோம். தாவீது அப்படித்தான் சொல்கிறார், அவர் உள்ளத்தில் அந்த விருப்பம் தான் இருந்தது. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தேவன் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. என்ன ஆராய்ச்சி? தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அப்படி பார்க்கும் பொழுது அவர் பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் தாவீது. அதில் ஒரு ஆராய்ச்சி தான், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மீட்பர், கர்த்தர் எனக்கு சேனைகளின் கர்த்தராயிருக்கிறவர், என் யுத்தங்களை நடத்துவார், ஒரு பக்கம் ஒரு மெய்ப்பனை போல என்னை மெய்ப்பார், மறுபக்கம் சேனைகளின் தலக்கர்த்தராய் எனக்கு முன்பாக செல்வார். அவருடைய வார்த்தைகள் ஆராய்ந்து முடியாதது. பாருங்கள், அவர் இப்படித்தான் ஆராய்ச்சி செய்து தியானித்து தியானித்து தேவன் யார் என்பதை வெளிப்பாடாய் பெற்றுக் கொண்டார். இன்றைக்கும் தேவனை ஆராதிக்க ஒருவேளை என்று நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்கத்தான் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், அதற்குத்தான் ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன். இயேசையா அந்த தீர்க்கன் 6 சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிறைந்திருந்ததை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வஸ்திரத்தினால் நிறைந்திருந்ததா? பாருங்கள், அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவாதி தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் சத்தத்தை அவர் பார்க்கிறார். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்கிற அவரை ஆராதிக்கிற சத்தத்தை கேட்கிறார், ஆராதிக்கிறதை பார்க்கிறார், ஆராதிக்கும் சத்தத்தை கேட்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய உள்ள நிலவரம் தெரிகிறது. உடனே சொல்கிறார், நான் அசுத்த உதறுகளை மனுஷன். உடனே தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தி ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆம், தேவனுடைய ஆலயத்தில் அப்படி ஒரு ஆராய்ச்சி செய்யும்படிதான் கர்த்தனை அழைத்திருக்கிறார். சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பர், நீர் என் மீட்பர், நீர் என் பரிசுத்தர், நீர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், நீர் என்னை அபிஷேகிக்கிறவர், நீர் என்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறவர் என்று சொல்லி அப்படி ஒரு ஆராய்ச்சி செய்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் ஒரு வாழ்க்கையை தாரும்.
தேவனை ஆராதிக்க செல்லும் போது தாகத்தோடு தேவனை சந்திக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு போக ஒவ்வொருக்கு கிருபை தாரு ராஜா. ஆண்டவரே, அப்படி ஒரு மனதிலே ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தாகத்தையும் ஒவ்வொருக்கும் தாரும். அதன் நிமித்தம் அவர்கள் உடைய மகிமையை தரிசிக்க, உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, உடைய வரங்களால் நிரம்ப, அநேகருக்கும் உடைய வார்த்தையை கொண்டு செல்கிற தீர்க்க தரிசிகளாய், சுவிசேஷகர்களாய், மெய்ப்பர்களாய், அப்போஸ்தலாய், போதகர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.